हलो स्टूडेंट्स नेक्स्ट चैप्टर टू बेसिक अलजिब्रा एक्सरसाइज 2.3 4.56 पाकला सॉल्व तीर्क रेंडु क्वेश्चन फर्स्ट क्वेश्चन पारेंगे 3 इंटू एक्स माइनस 2 बाय 5 डिवाइडेड बाय 5 लेस देन आर इक्वल टू 5 इंटू 2 माइनस एक्स डिवाइडेड बाय 3 अब சரிங்களா அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன பண்ணியிருக்கேன்னா 3 இன்ட்டு எக்ஸ் 3 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 6 போட்டாச்சு 5 2 ஜார் 10 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் 5 எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி 3 இன்ட்டு 3 எக்ஸ் மைனஸ் 6 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 மைனஸ் 5 எக்ஸ்ன்னு போட்டுட்டேன் இப்போ 3 இன்ட்டு 3 எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 எக்ஸ் 3 இன்ட்டு மைனஸ் 6 வந்து மைனஸ் 18 5 இன்ட்டு 10 வந்து 50 மைனஸ் 5 இன்ட்டு 5 வந்து 25 எக்ஸ் ஸோ 9 எக்ஸ் ப்ளஸ் 25 எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 18 ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறச்சே நமக்கு 34 எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 68 ஸோ எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 68 பை 34 இதை டிவைடட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும் நமக்கு ஸோ எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 இதை ஒரு நம்பர் லைனாக மார்க் பண்ணிட்டேன் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 விட எக்ஸ் வந்து ஸ்மால் வேல்யூ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி சைடு நமக்கு அந்த ஏரோ மார்க் போகும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ சின்னது ஓகேவா ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி சைடு போய் எடுத்து தேர்ஃபோர் த சொல்யூஷன் செட்டு வந்து அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 தானே ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியே நான் ஓப்பனில் வச்சுருக்கேன் 2 வந்து க்ளோஸ்டில் வச்சுருக்கேன் ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் 2 அப்படின்னு போடுறோம் 2 வந்து நமக்கு தெரியும் அந்த வேல்யூ தெரியும் அதனால் க்ளோஸ்டு போட்டாச்சு ஓகேவா இன்ஃபினிட்டிங்கிறது போயிட்டே இருக்குது தெரியாது அதனால் ஓப்பன் அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள் 5 மைனஸ் எக்ஸ் பை 3 லெஸ் தென் எக்ஸ் பை 2 மைனஸ் 4 ஸோ அதை அடுத்த ஸ்டெப்பில் அதை க்ராஸ் பண்ணியிருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடில் ஸோ எக்ஸ் மைனஸ் 8 பை 2 அப்படின்னு போட்டாச்சு இப்போ இது ரெண்டத்தையும் வந்து லெஃப்ட் ரைட்டை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கேன் ஸோ 2 இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 மல்டிப்ளை பண்ணுறச்சு 10 மைனஸ் 2 எக்ஸ் லெஸ் தென் 3 எக்ஸ் மைனஸ் 24 ஸோ மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 24 மைனஸ் 10 அப்படின்னு போட்டாச்சு இதை ஆட் பண்ணுறச்ச மைனஸ் 5 எக்ஸ் அதை ஆட் பண்ணுறச்ச மைனஸ் 34 ஸோ நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம் இஃப் ஏ கிரேட்டர் தென் பினா மைனஸ் ஏ லெஸ் தென் மைனஸ் பி அந்த கான்செப்ட் படி 5 எக்ஸ் கிரேட்டர் தென் 34 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சாரி எக்ஸ் கிரேட்டர் தென் 34 பை 5 அப்படின்னு போட்டுறோம் ஸோ அந்த நம்பர் லைனை மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் இது ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வலில் தான் நம்ம போடணும் ஏன்னா 34 5 எக்ஸ் வந்து பிக்கு ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி சைடு ஏரோ மார்க் போகும் தேர் ஃபோர் த க்ளோஸ்ட் இன்டர்வல் 34 பை 5 கமா இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டாச்சு டு செக்யூர் ஏ கிரேட் 1 மஸ்ட் அப்டைன் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 90 மார்க்ஸ் ஆர் மோர் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் ஈச் ஆஃப் மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் இஃப் ஒன் ஸ்கோர்ட் 84 87 95 91 இன் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட்ஸ் வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் ஸ்கோர்ட் in the 5th subject in get a grade in the course அப்படினு சொல்லிருக்க ஒவ்வொன்றும் 100 மதிப்பெண்கள் கொண்ட 5 பாடங்களில் மதிப்பெண்களின் சராசரி 90 அல்லது அதற்கு மேல் இருந்தால் தரம் ஏ ஆகும் ஒரு நபர் முதல் 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் 84 87 95 91 எனில் 5ஆம் பாடத்தில் குறைந்தபட்சம் என்ன மதிப்பெண்கள் பெற்றால் தரம் ஏ கிடைக்கும் let the person get எக்ஸ் மார்க் இன் 5th subject அப்படின்னு எடுத்திருக்கோம் 5வது பாடத்தில் பெற்ற மதிப்பெண்ணை எக்ஸ் என்க ஏன்னா 4 பாடத்தோட மார்க் கொடுத்துருக்காங்க 5வது பாடம் கொடுக்கல 5th subjectோட மார்க் கொடுக்கல அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த என்ன பண்ணலாம் நம்ம அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம்லையே ஆவரேஜுக்கு ஸோ 84 ப்ளஸ் 87 ப்ளஸ் 95 ப்ளஸ் 91 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 சப்ஜெக்ட்ஸு ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறோம் சராசரி 90 அல்லது அதற்கு மேல் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 90 மார்க்ஸ் ஆர் மோர் இன் 5 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு போட்டாச்சு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்சே நம்மளுடைய ரிசல்ட்டு வந்து 357 ப்ளஸ் எக்ஸ் பை 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இந்த 5 வந்து க்ராஸ் பண்ணுவோம் ஸோ 357 ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 450 ஸோ எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 450 மைனஸ் 357 ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுறச்சே நம்மளுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 93 தஸ் த பர்சன் மஸ்ட் கெட் எ மினிமம் மார்க் ஆஃப் 93 டு கெட் ஏ கிரேட் ஸோ அவன் 93 வாங்கினா அவன் என்ன பண்ணுவான்னா ஏ கிரேடை வாங்கிடுவான் எனவே தரம் ஏ கிடைக்க அந்த நபர் 5வது பாடத்தில் குறைந்தபட்சம் 93 மதிப்பெண்கள் பெற வேண்டும்
ஓகேவா? குறைந்தபட்சம் அதிகமாக எவ்வளோ வாங்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் வந்து அவன் 93 மதிப்பெண்கள் வாங்கணும், மினிமமும் வந்து அவன் 93 வாங்கியிருக்கணும். பாரு, எ மேனுஃபேக்சரர் ஹேஸ் 600 லிட்டர்ஸ் ஆஃப் எ 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட், ஹோ மெனி லிட்டர்ஸ் ஆஃப் எ 30% ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி ஆடட் டு இட் ஷோ தட் த ஆசிட் கண்டென்ட் த ரிசல்ட்டிங் மிக்சர் வில் பி மோர் தென் 15% பட் லெஸ் தென் 18%. ஒரு உற்பத்தியாளர் 12% அமிலம் கொண்ட 600 லிட்டர் கரைசல் வைத்திருக்கிறார். இதனுடன் எத்தனை லிட்டர்கள் 30% அமிலத்தை கலந்தால் 15% விழுக்காட்டிற்கும் 18% விழுக்காட்டிற்கும் இடைப்பட்ட அடர்த்தி கொண்ட அமிலம் கிடைக்கும்? அதாவது ஒருத்தர் வந்து 600 லிட்டர் வச்சுருக்காருமா, அதுக்கப்புறம் அதோட 30 அது வந்து 12%ல் இருக்குது, இன்னொன்று 30% லிட்டர் வச்சுருக்கு, 30% ஆசி விழுக்காடு பர்சன்டேஜில் ஹோம் எத்தனை லிட்டர்ஸ்னு அவன் சொல்லலை. ஸோ அந்த 12% சொல்யூஷன் ஆசிட் இன் 600 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, 12% அமிலம் கொண்ட 600 லிட்டர் கரைசல், அது 12/100 600 போட்டாச்சு. இன்னொன்று ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன், 30% அமிலம் சேர்க்க வேண்டிய அளவு எக்ஸ் என்கிறது, 30/100 போட்டுட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் மிக்சர், ஒன்று வந்தால் 600 கொடுத்துட்டா இன்னொன்று என்னன்னு கொடுக்கல, அதனால் 600+X அந்த டோட்டல் மொத்த கரைசல். ஓகேவா? இந்த ஹவு மெனி லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்கா, அப்போ எத்தனை லிட்டர்கள் 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த அது தெரியாதுங்கனால அந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ டோட்டல் மிக்சர் வந்து 600+X. இது 15% ஆஃப் டோட்டல் ஆசிட் லெஸ் தென் சம் ஆஃப் ஆசிட் லெஸ் தென் 18% ஆஃப் டோட்டல் ஆசிட் மோர் தென் அப்படின்னு சொல்லியிருக்கனால நான் வந்து ரைட் சைடு எடுத்திருக்கேன், லெஃப்ட் சைடு எடுத்திருக்கேன், லெஸ் தென் சொல்லியிருக்கனால ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன்டாமா, சரிங்களா? 15% விழுக்காட்டி இருக்கும், 18% விழுக்காட்டி இடைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஆசிடை மிடில் எழுதிட்டு லெஃப்ட் சைடு வந்து 15% அது மோர் தென் போட்டிருக்கேன், ரைட் சைடு வந்து 18% வந்து லெஸ் தென் போட்டிருக்கேன். ஸோ 15% ஆஃப் டோட்டல் அசிட் தானே, டோட்டலுங்கிறது 600+X. ஸோ 15/100 × 600+X சம் ஆஃப் ஆசிட் வந்து என்ன, 12% ஆஃப் 600 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கா, இன்னொன்று தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு, அதனால தான் அது ரெண்டுத்தையும் நடுவில் போட்டிருக்கோம் ஆட் பண்ணி. ஸோ 12/100 × 600+ 30/100 × X லெஸ் தென் 18/100 × 600+X. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறோம், 15 × 600+ 15X/100 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் 12 × 600/100 30 × X 30X/100 லெஸ் தென் 18 × 600+ 18X/100 இதை மல்டிப்ளை பை 100 பண்ணுறோண்டாமா, 100 பண்ணுறச்ச நமக்கு எல்லாம் கேன்சல் ஆகிடும், சரிங்களா? மிடிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நமக்கு டினாமினேட்டர் சேம், அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம் நமக்கு. ஓகேவா? ரிமைனிங் டேர்ம்ஸ்ல எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்ச அந்த 100 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த விட்டுறலாமா அதை மட்டும். ஸோ 15 × 600 மல்டிப்ளை பண்ணுறச்ச 9000+15X+ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறச்சு 7200+30X போட்டாச்சு, லெஸ் தென் 18 × 600 10800+18X. ஸோ அந்த மிடிலோட இந்த லெஃப்ட்டையும் அந்த மிடிலையும் ஒன்று ஈக்குவேட் பண்ணுவோம் தனியாக, அப்புறம் மிடிலோட ரைட்டை ஈக்குவேட் பண்ணுவோம், அப்புறம் அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணால் நம்மளோட ரிசல்ட்டு கிடைக்கும், சரிங்களா? ஸோ 9000 − 7200 < 30X − 15X. ஸோ 9000 + 7200 போட்டுருச்சுன்னா 1800 < 15X. ஸோ 1800/15 < X. ஸோ 15 அதை டிவைட் பண்ணுறச்ச நம்மளுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு கிடைக்குது, சாரி 120. ஸோ 120 < X அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம், 7200 + 30X < 10800 + 18X. 10800 + 18X. ஸோ 30X − 18X < 10800 - 7200. ஸோ 30 - 18 வந்து 12X < 3600. ஸோ X < 3600/12. ஸோ 300
So x less than 300 இதை 2 னு வச்சுக்கலாம். So from 1 and 2 ல இருந்து பாத்தீங்கன்னா அது x விட 120 விட x பெருசா இருக்கு, 300 விட x வந்து ஸ்மாலா இருக்கு. So 120 less than x less than 300 அப்படினு கம்பைன் பண்ணிரலாம். இத புரியுதாடாமா? ஒருத்தர் வந்து 600 லிட்டர்ஸ் வந்து 12% வச்சுருக்காரு, இன்னொன்று எத்தனை லிட்டர் வந்துன்னு சொல்லலை, அது 30% சொல்லிட்டாங்க. அதனால் 600 ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணி வச்சுட்டோம், அதான் சம் ஆஃப் ஆசிடு. லெஸ் தென் மோர் தென் 15ங்கிறனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டோம், லெஸ் தென் 18ங்கிறனால ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ பிட்வீன் 120 லிட்டர்ஸ் அண்ட் 300 லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதி ஃப்ரேம் பண்ணி எழுதிடணும். ஓகேவா? இடைப்பட்ட அடர்த்தி 120 லிட்டர்லேருந்து 300 லிட்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.